ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் ஒன்ல வந்துட்டு ஆர்கனல்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ ஆர்கனல்ஸ்ல வந்துட்டு நம்ம எதையுமே டீட்டெயில்டா ரொம்ப பார்க்கல, ஜஸ்ட் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி இருக்கும்னு தான் பார்த்தோம். ஸோ அது மாதிரி இப்போ ஒவ்வொரு ஆர்கனலாக பார்க்கலாம். ஸோ ஆர்கனல்ஸ் வித் லிமிட்டிங் மெம்பிரேன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு வெசைக்கிள்ஸ், டிபியூ வெசைக்கிள், அப்புறம் வந்துட்டு மைக்ரோசோமல் வெசைக்கிள். ஸோ இது ரெண்டாவது தான் வந்துட்டு இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து மேடாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஒரு இன்டர்கனெக்டட் நெட்ஒர்க் மாதிரி இருக்கும். அதாவது ஆர்கனல்ஸ்க்கும் செல் மெம்பரேனுக்கும் நடுவில் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இதில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இன்னொன்று ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட அப்பியரன்ஸ், அதாவது கிரானுலர் அப்பியரன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரைபோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரைபோசோம் வந்துட்டு அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் அட்டாச் ஆகிருக்கனால நம்மளுக்கு கிரானுலர் அல்லது ரஃப் அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு பேர் வந்தது. இதை வந்துட்டு கிரானுலர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, மெயினாக இதோட ஃபங்க்ஷன் ரைபோசோம் இருக்கனால ப்ரோட்டீன் சின்தசிஸ் தான் இதோட மேஜர் ஃபங்க்ஷன். அதாவது இன்சுலின், பீட்டா செல்ஸ், ஃப்ளாங்கரான்ஸ், ஐலட் ஆஃப் ஃப்ளாங்கரான்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் லியூக்கோசைட் ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரோட்டீன் சின்தசிஸ் தான் இதோட மேஜர் ரோல். அது போக என்ன ரோல் பண்ணுன்னா டீக்ரடேஷன். அதாவது இதோட மேஜர் ரோல் வந்துட்டு டீக்ரடேஷனில் இருக்கும். அதாவது ஓனோ சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் இருக்கும்ல, இப்போ மைட்டோகாண்ட்ரியா இறந்துருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறப்போ, அந்த ஆர்கனலை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இது வந்து டீக்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அந்த ஆர்கனலை சுற்றி ஒரு ரேப், அதாவது ஒரு கவர் மாதிரி என்ன பண்ணணும்னா ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு வேக்யூல் மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகணும், அது ஆட்டோஃபாகோசோம் மூலமாக லைசோசோமல் என்சைம்ஸ் வந்துட்டு அதை டீக்ரேட் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இதோட மேஜர் ஃபங்க்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் சின்தசிஸ், செகண்டு டீக்ரடேஷன் ஆஃப் ஒன் அவுட் ஆர்கனல்ஸ். இது ரெண்டும் தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக்கோட மேஜர் ஒர்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வந்துட்டு பேர்லேயே இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லி, அப்போது ரைபோசோம்ஸ் இதில் இருக்காது. அதனால தான் இது வந்துட்டு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அல்லது டியூபுலார் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, கொலஸ்ட்ரால் சின்தசிஸ், ஸ்டீராய்ட் சின்தசிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மெட்டபாலிக் ப்ராசஸில் வந்துட்டு இது இன்வால்வ் ஆகிருக்கும். அதே மாதிரி கால்சியமோட ஸ்டோரேஜ் அண்ட் மெட்டபாலிசம்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸோட கேட்டபாலிசம் அண்ட் டீடாக்சிஃபிகேஷனுக்கு இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேட்டபாலிசம், இப்போ அனபாலிசம் தெரிஞ்சால் கேட்டபாலிசம் தெரியும். அனபாலிசம்னா ஒரு பில்டிங்கை கட்டுறது தான் அனபாலிசம். ஸோ அதை டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கேட்டபாலிசம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருக்கட்டும், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருக்கட்டும், ரெண்டுமே இன்டர்கனெக்டடாக இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த டைமுக்கு தேவையோ அந்தந்த டைமுக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரஃப்பாகவும், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்மூத்தாகவும் என்ன ஆகும்னா கன்வெர்ட் ஆகிக்குங்க. அதுதான் வந்துட்டு, அதாவது டிபெண்ட் அப்போன் தி ஆக்டிவிட்டி, இது வந்து இந்த சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட மேஜர் டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ.